சென்னை பிராட்வே காக்காத்தோப்பு பகுதியில் வசித்து வந்ததால் பாலாஜி காக்காத்தோப்பு பாலாஜி என்று அழைக்கப்பட்டு வந்தார். சிறு வயதில் இருந்தே பாலாஜிக்கு சென்னையிலேயே பயங்கர ரவுடியாக வேண்டும் என்ற ஆசை இருந்தது. சில வருடங்களுக்கு முன்பு ரவுடி தாமுவின் அண்ணன் புஷ்பா என்பவரை ஸ்கெட்ச் போட்டு கொலை செய்ததுதான் பாலாஜியின் முதல் சம்பவம். பின்னர் யார் பெரியவர் என்ற போட்டியில் சதீஷ், பில்லா சுரேஷ் ஆகியோரை கொலை செய்தார். ஆரம்பத்தில் புறா பந்தயம் விட்டு கொண்டிருந்த பாலாஜி ஒரு கட்டத்தில் சிம்மர கடத்தலிலும் ஈடுபட்டு கொள்ளை லாபம் பெற்றார். இதனிடையே அவ்வப்போது வேறு ஏரியா ரவுடிகளுடன் மோதல், கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்ட குற்ற சம்பவங்களிலும் ஈடுபட்டு வந்தார். அந்த வகையில் கடந்த 2021 தேனாம்பேட்டையில் வழக்கு ஒன்றில் ஆஜரான காக்காத்தோப்பு பாலாஜி சிடி மணி என்பவருடன் காரில் சென்றார். அப்பொழுது மற்றொரு ரவுடியான சம்போ செந்தில் நாட்டு வெடிகுண்டை எடுத்து காக்காத்தோப்பு பாலாஜியின் கார் மீது வீசினார். இதில் பாலாஜி, மணி ஆகியோர் உயிர் தப்பியதை தொடர்ந்து இவர்களுக்கும் சம்போ செந்திலுக்கும் முன்விரோதம் வளர்ந்தது. சமீபத்தில் நடைபெற்ற ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சம்போ செந்தில் தேடப்படும் குற்றவாளியாக உள்ளார். ஆனால் சம்போ செந்திலின் பரம எதிரியாக இருந்தவர்தான் இந்த காக்காத்தோப்பு பாலாஜி. 6 கொலை வழக்கு, அடிதடி, கட்ட பஞ்சாயத்து என மொத்தம் 59 வழக்குகள் நிலுவையில் உள்ள பாலாஜி இதுவரை 12 முறை குண்டர் சட்டத்தில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டார். ஆனால் 2021 ஜாமீனில் வெளியே வந்ததில் இருந்து காக்காத்தோப்பு பாலாஜி தலைமறைவாக இருந்து பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டு வந்தார். பல மாதங்களாக காவல் நிலையங்களில் கையெழுத்திடாமல் தண்ணி காட்டி வந்த பாலாஜியை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் செப்டம்பர் 18 அன்று நண்பர்களுடன் வியாசர்பாடி ஜீவா ரயில் நிலையம் நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தார் காக்காத்தோப்பு பாலாஜி. அப்பொழுது கொடுங்கையூரை அடுத்த முல்லை நகர் மேம்பாலம் பகுதியில் பணியில் ஈடுபட்ட போலீசார் காரை நிறுத்தி சோதனையிட்டனர். 50 மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருந்த காக்காத்தோப்பு பாலாஜிதான் என்று அறிந்த காவலர் ஒருவர் பணியில் இருந்த மற்றொரு காவலரிடம் பதற்றத்துடன் தெரிவித்தார். ஆனால் ஓட்டுநருடன் இருந்த மற்றொருவர் திடீரென வாகனத்தை இயக்க அதிவேகமாய் கார் சென்றது. உடனே காவல்துறையினருக்கும் மர்ம நபர்களுக்கும் பயங்கர சேசிங் நடைபெற்றது. இதில் அதிவேகமாக சென்ற கார் வியாசர்பாடி ஜீவார் ரயில் நிலையம் அருகே உள்ள பிடி குடியிருப்பு பகுதியை அடைந்தது. இதில் காரில் இருந்து இறங்கிய காக்காத்தோப்பு பாலாஜி புதரை நோக்கி தாவினார். மேலும் முதுகுக்கு பின்னால் பேண்டில் மறைத்து வைத்திருந்த கள்ள துப்பாக்கியை எடுத்த பாலாஜி தன்னை துரத்தி வந்த காவலர் சரவணனை நோக்கி சுட்டார். நல்ல வேளையாக சரவணன் பின்பக்கமாக சரிந்து கொள்ள துப்பாக்கியில் இருந்து வந்த 2 தோட்டாக்கள் காவல்துறை வாகனத்தின் பேனட் மற்றும் கண்ணாடியில் பாய்ந்தது. உடனே துப்பாக்கியை எடுத்த காவலர் சரவணன் தற்காப்புக்காக பாலாஜியை சுட்டு தள்ளினார். இதில் பாலாஜியின் இடது பக்க மார்பில் துப்பாக்கு குண்டு பாய்ந்து சுருண்டு விழுந்தான். இதனையடுத்து அவரை மீட்ட போலீசார் ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே பாலாஜியின் உயிர் பிரிந்தது. பின்னர் காக்காத்தோப்பு பாலாஜியின் உடல் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. மாலை முரசு செய்திகளுக்காக செய்தியாளர் ராகவேந்தர்.